हलो फ्रेंड्स वणक्कम नान जयवेल इन्रे तेदी 24/10/2021 ஞாயிற்றுக்கிழமை இன்று வந்த செய்திகள் தமிழகத்தில் 1 முதல் 8 வகுப்பு வகுப்புகள் சுழற்சி முறையில் நடைபெறும். கடைகள், உணவகங்கள், பேக்கரிகள், தியேட்டர்களில் விதிக்கப்பட்ட நேர கட்டுப்பாடுகள் முழுவதும் 1 முதல் 8 தளர்த்தப்படுகிறது. தமிழகத்தில் நெடுஞ்சாலைகள் பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள 6,500 சிலைகளை அகற்றும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதியதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள 11 மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கை நடைபெற உள்ளது. 22.33 லட்சம் பேருக்கு தடுப்பூசி நேற்று ஆரம்பகட்ட மெகா முகாமில் செலுத்தப்பட்டது. ஆறாம் கட்டம் அம்மா உணவகங்களை மூடுவதற்கு ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் கவல் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கூட்டுறவு பட்டாசு கடைகள் நாளை முதல் துவங்க உள்ளது. ஒன்றரை ஆண்டுகள் கொரோனாவின் காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த பழனி முருகன் கோயில் தங்கரதம் நேற்று முதல் ஓடத் துவங்கியது. ஏர் இந்தியா நிறுவனத்தை 68 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் டாடா நிறுவனம் கைப்பற்றியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு அமைச்சர் அமித்ஷா பாதுகாப்பு படை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். சென்னையில் டீசல் விலை 1 லிட்டர் 100 ரூபாயை தாண்டி 100.25 ரூபாய்க்கு விற்பனையானது. கட்டுமான பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். தமிழக மின் உற்பத்திக்கு 4 லட்சம் டன் நிலக்கரியை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது. போக்குவரத்து துறையில் 6,000 ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை நியமிக்க உள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் கூறினார். தமிழக அரசின் டான்சம் நிறுவனம் வலிமை என்ற பெயரில் சிமெண்ட் அறிமுகம் செய்ய உள்ளது. கூட்டுறவு கடைகளில் பனை வெல்லம் விற்பனைக்கு வர இருக்கிறது. நண்பர்களே, நன்றி, வணக்கம்.